மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சுஜான்பூரில் உள்ள கடோச் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின விழாவில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைஞர்களிடையே புதிய சிந்தனையை உருவாக்க யோகா பயன்படுவதாக குறிப்பிட்டார். माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने योग का संदेश देश और दुनिया के कोने कोने तक पहुंचाया है. दुनिया ने इसको दिल से अपनाया है और स्वस्थ रहने का मूल मंत्र आज देश और दुनिया तक पहुंचा है. भारत ने न केवल इसको अपने आप तक सीमित रखा, दुनिया के कोने कोने तक पहुंचाया और आज देखने को मिलता है जैसे सूर्योदय दुनिया के किसी भी कोने में हुआ वहां पर योग की शुरुआत हुई और जैसे जैसे उसकी दिशा आगे बढ़ती चली गई अलग अलग देश योग की क्रियाएं करते रहे. ये अपने आप में दिखाता है कि भारत ने इसको कैसे दुनिया में पहुंचाया है. मैं यही कहना चाहूंगा स्वस्थ शरीर रखने के लिए, स्वस्थ परिवार रखने के लिए और स्वस्थ समाज और सशक्त भारत के निर्माण के लिए योग करिए, स्वस्थ रहिए, तंदुरुस्त रहिए, मानसिक और शारीरिक तौर पर भी रहिए. தில்லி புராணா கிலா கோட்டையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள சர்தார் பட்டேலின் ஒற்றுமை சிலை முன்பாக நடைபெற்ற யோகா தின விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். ஹரியானாவில் உள்ள பிரசித்தி பெற்ற குருஷேத்ராவில் நடைபெற்ற யோகா தின விழாவில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார். இதேபோன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள கங்ரா கோட்டை, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பதேபூர் சிக்ரி உட்பட வரலாற்று தொன்மை வாய்ந்த 75 இடங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.